ஸ்ரீ காஞ்சி குமரன் சில்கோஸ் அப்படின்ற காஞ்சிபுரம் பட்டு சேலை தயாரிப்பு நிறுவனத்தை 1992 ஆரம்பித்தோம். அந்த நிறுவனம் காஞ்சிபுரம் பட்டு சேலையை, தரமான ஒரு பட்டு சேலையை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும், நெசவாளர்களுக்காகவும், புது புது முயற்சிகளுக்காகவும் தொடர்ந்து புது விஷயங்களை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். காஞ்சிபுரம் பட்டு சேலைன்னு பார்த்தீங்கன்னா கோர்வை அப்படின்னு ஒரு சேலையை சொல்லுவாங்க. அந்த கோர்வை அப்படின்றது என்னென்னா, பார்டர்லையும் பாடியிலையும் நெய்யக்கூடிய மூணு நாடாக்கள் கொண்டு யூஸ் பண்ணக்கூடிய சேலைகள் தான் கோர்வைன்னு சொல்லுவாங்க. இந்த கோர்வைகள் சேலைகள் வந்து காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் நெய்யப்படுது, வேற எந்த ஊர்லேயும் நெய்யப்படலை. அந்த கோர்வை ரகம் என்பது காலகாலமாக இருந்தக்கூடிய அந்த கோர்வை ரகம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. அந்த டிசைனில் நாங்கள் இப்போ பண்ணியிருக்கிற புது டிசைன் பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் சேலை கோர்வையிலேயே வந்து ஒரு அடிஷ்னல் வேல்யூ இருக்கிற மாதிரி டபுள் கோர்வைன்ற ஒரு மெத்தட்லையும் 7 நாடாக்களை யூஸ் பண்ணி முதல் முறையாக இந்திய சரித்திரத்திலே, காஞ்சிபுரத்தினுடைய மேனுஃபேக்சரிங் சரித்திரத்திலேயே இதுவரையிலையும் பண்ணாத 7 நாடாக்களை வச்சு யூஸ் பண்ணி இந்த சேலையை உருவாக்கியிருக்கோம். இந்த டெக்னிக்கை, இந்த வீவிங் டெக்னிக்கை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை இதை வந்து செயல்படுத்துறதுக்கோ ஒரு மூல காரணம்னு நாங்கள் சொல்ல வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயத்த சொல்லலாம். ஒன்று, பாரம்பரியமான நம்ம காஞ்சிபுரத்தினுடைய டிசைன்ட்டுன்னு சொல்லக்கூடிய செட்டிநாடு கூரைநாடு சாரியினுடைய டிசைன் கான்செப்ட் நால் பக்கத்தில் அப்படியே மழுங்கிட்டே வரக்கூடிய நாள்கள் இருந்தது. அந்த நாளில் இன்னைக்கு அந்த டிசைன் எல்லாம் நம்ம திருப்பியும் எடுத்துகிட்டு வரணும், சந்தைக்கு எடுத்துகிட்டு வரணும், பழைய பாரம்பரியத்தை கட்டி காப்பாற்றணும், இதை வந்து செயல்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு ஒரு முடிவு வரும்பொழுது அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிசைனிங் கான்செப்ட் ஒன்று இருக்குது. டிசைனுக்கு அப்புறம் எந்த டிசைனை நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டை எப்படிலாம் பண்ணணுன்ற ஒரு முடிவு வரும்பொழுது அந்த டிசைனர் ஒர்க்மென்ஷிப்பில் இருந்து அது கிராஃப்லேருந்து மாற்றி எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறதுக்கே எங்களுக்கு குறைஞ்சபட்சம் 1.5 வருஷம் ஆச்சு. இந்த 1.5 வருஷத்தில் நாங்கள் அந்த டிசைனிங் கான்செப்ட் முடித்து ஃபஸ்ட்டு ட்ரையல் எடுக்கிறது 2016 ஃபஸ்ட்டு ட்ரையலர் ஒரு சாம்பிள் எடுப்போம். அந்த சாம்பிளில் அந்த கூரைநாடு செட்டிநாடு சாரீஸ்னுடைய கான்செப்டும் இந்த டபுள் கோர்வை இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் கான்செப்டையும் ஒரு எந்த டிசைனில் பண்ணலாம்னு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் எடுத்துகிட்டு ஒரு 3 மீட்டர்ஸ் ஒரு சாம்பிள் எடுத்தோம். அந்த சாம்பிள் 2016 6வது மாதம் அதை சக்ஸஸ் பண்ணோம். அந்த சாம்பிள் எடுத்ததுக்கு அப்புறமா இது நல்லபடியாக வந்தது அப்படின்ற ஒரு தைரியம் வந்ததுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம், இதை ப்ராடக்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணது 2016 7th month இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். இந்த சேலையில் அந்த காஞ்சிபுரம் கோர்வை சேலையிலே ஒரு அடிஷ்னல் ஒர்க்காக டபுள் கோர்வை மெத்தட புகுத்தியிருக்கும். டபுள் கோர்வை மெத்தடை புகுத்தி அதுலேயும் பெட்னி அப்படின்றது பழைய காலத்தில் எடுத்தக்கூடிய முந்தானிய கையில் தான் ஏற்றுவாங்க, முன்ன பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த பெட்னின்ற ரகத்தை எடுத்துன்னு வந்து இதில் எடுத்துன்னு வந்திருக்கோம். அனதர் யூனிக்னஸ்ன்னு சொல்ல வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கோர்வையில் 3 நாடான்னு சொன்ன மாதிரி 3 ஷட்டில்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த சேலையில் முதல் முறையாக 7 நாடாக்களை யூஸ் பண்ணி இந்த சேலையை நெச்சிருக்கோம். 7 நாடாக்கள் யூஸ் பண்ணி இதுவரையிலும் காஞ்சிபுரம் சேலையை இதுவரையிலும் யாரும் தயார் பண்ணவும் இல்லை. இதை பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியில் நாங்கள் அதை வெற்றி பெற்றுருக்கிறோம். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணால் ஏற்கனவே நெச்சிட்ருக்கிறவங்க அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணாங்கன்னா 40,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும், 25 நாளைக்குள்ள மட்டுமே. அந்த 40,000 ரூபா கூட பார்த்தீங்கன்னா 2 சேலை நெச்சாலே போதும், ஒரு சேலைக்கு அவங்களுக்கு கூலி வந்து 20,000 ரூபாய் நம்ம அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா 20,000 ரூபாய் ஒரு சேலைக்கு கூலி ஏன் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேலைக்கு உண்டான வேலைப்பாடுகள் அந்த அளவு இருக்குது. இது வெளிநாட்டுகளில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்குது. இந்த வேலைப்பாடுகள் அப்படின்றது கையில் த்ரோ ஷட்டிலில் 7 நாடாக்களை யூஸ் பண்ணக்கூடிய விஷயத்தினால அவங்களுடைய கூலி ஒரு நல்ல விஷயங்களை வந்து காண்பிக்கும், அவங்களுடைய வாழ்க்கை மேம்படும் அப்படின்றதுக்காக கண்டுபிடிச்ச முயற்சி எங்களுக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்குது. இதனால் இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய 1 லட்சம் தொழிலாளர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் மேம்படுவாங்க. பழைய பாலும்பழமும் கட்டமாகட்டும் இல்லை கோர்வை சேலையாகட்டும் இன்னைக்கு அதை தான் விரும்புகிறாங்க. இன்னைக்கு அதனால் மார்க்கெட்டில் என்றைக்குமே காஞ்சிபுரத்தினுடைய சேலையில் பழைய சேலைக்கு உண்டான மகசூல் என்றைக்கும் குறைஞ்சதில்லை. அதை தயார் பண்ணுறதுக்கான நாட்டங்கள் வந்து வீவர்கள் இல்லாததுனால அதை வந்து எல்லாருமே தயார் பண்ணாமல் இருந்தாங்க.
இப்போ இந்த முயற்சி வந்ததுலேருந்து இனிமேல் எல்லாருமே வந்து கோர்வை சேலையை தயார் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஜனங்க மத்தியில் பெரிய வரவேற்பு கிடைக்கும். இன்னைக்கு காஞ்சிபுரம் பட்டு சேல் அப்படின்னா உண்மையான சுத்தமான தங்க ஜரிகையும் வெள்ளியினுடைய கண்டென்ட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பாங்க. அதில் ஒரு 4 கிராம் 0.4% ஆஃப் சில்வர் கோல்டு பியூரிட்டியும் ஒரு 32% சில்வர் பியூரிட்டி ஜரி தான் இன்னைக்கு சொசைட்டிஸ் கவர்மெண்ட் சொசைட்டிஸில் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுடைய இந்த ஒரு பர்டிகுலர் சாரிக்கு ப்ரீமியம் குவாலிட்டி வரும் நாங்கள் எடுத்துகிட்டு போக போகிறோம். எப்படின்னா 0.6 கிராம்ஸ் கோல்டு பியூரிட்டியும் வச்சுட்டு அதே மாதிரி 55% ஆஃப் சில்வர் பியூரிட்டியும் நாங்கள் இதில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கிறதுனால தரத்தில் ஒரு பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போக முடியும். டிசைன் கான்செப்டில் நிறைய மாற்றங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். இதனுடைய சேரீனுடைய தரங்கள் மாற மாற இதனுடைய டிசைன் மாற மாற சேலையினுடைய லெவல் வந்து வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். இதை நாங்கள் இன்னும் நாங்கள் வந்து பேட்டர்ன் ரைட்ஸ் எடுக்கலை. இந்த பேட்டர்ன் ரைட்ஸ் எடுக்காத ஒரு விஷயத்துக்காகவும் ரெண்டாவது இது வந்து ஒரு புது முயற்சியை ஒரு ரிஜிஸ்டர் பண்ணணுன்ற ஒரு முடிவுக்காக கவர்மெண்ட்டினுடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் செயல்படுறோம். எங்களுடைய நிறுவனமான ஸ்ரீ காஞ்சிகுமரன் சில்கோஸ் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஆத்தரைஸ்டான இந்தியா ஹேண்ட்லூம் பிராண்ட் ஹோல்டர்ஸ். நாங்கள் இந்த வீவிங் இந்த 7 நாடாக்கள் கொண்ட காஞ்சிபுரம் சேலையுடைய டெக்னிக்னுடைய வீவிங் கான்செப்டுக்காக கவர்மெண்ட்னுடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் யூனிக் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம்.